everyone, this is Parthivan. Welcomes you to SAP Education YouTube channel. இன்னைக்கு அக்டோபர் 11 MCC கண்டக்ட் பண்ணுற ஆல் இண்டியா கோட்டாக்கான 15% ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து MCC வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்மளும் வந்து காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டவுட் கேட்டிருந்தாங்க, அதாவது MCC கண்டக்ட் பண்ணுற ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்லேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அந்த சீட்டு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத போது அங்கேருந்து நான் எப்படி ஸ்டேட் கோட்டாவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்லேயும் நான் கலந்துக்கணும். ஏன்னா நான் வந்து ஒரு பார்டர் மார்க்கில் இருக்கிறேன், அதனால் எனக்கு ஏதாவது ஒரு சைடில் எனக்கு சீட்டு கிடைச்சா பரவாயில்ல, அது ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டேட் கோட்டாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி நான் சீட் எடுக்கும்போது எனக்கு எந்த ரிஸ்க்கும் வரக்கூடாது, அதே மாதிரி என்னோட காசு அண்ட் டெபாசிட்லேயும் ஃபைன் வரக்கூடாது, என்னோடய சீட்டையும் நான் வந்து சேஃபாக வச்சுக்கணும், இதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதுக்கான ஸ்லைடை ரெடி பண்ணி ஆஸ் யூஸ்வல் டாப் ஆஃப் த வீடியோலையும் எண்ட் ஆஃப் த வீடியோலையும் போட்டிருக்கிறோம். இந்த ஸ்லைடை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஈஸியாக புரிஞ்சிடும், நம்மளும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்பவும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நிறைய டவுட்ஸ் வர மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நம்ம வந்து இன்னொரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணலாம். இல்லை ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே 1 or 2 கேட்குற டவுட்டுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ரவுண்டு 1, இந்த ரவுண்டு 1 பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இப்போ அந்த ஸ்லைடை நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க. டாப் ஆஃப் த வீடியோவில் ஆல் இண்டியா கோட்டாவிலிருந்து ஒரு ஏரோ மார்க் நல்லா லென்த்தியாக கொடுத்துருக்குறேன், அதில் பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1 இருக்கும். இப்போ ரவுண்டு 1 நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகிடுச்சு. இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் வந்து ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கான காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க. நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அங்கே அந்த காலேஜ்லேயே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது, நீங்கள் போயிட்டு அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போது இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஓகே, ரவுண்டு 1 ஆல் இண்டியா கோட்டாவில் ஏதாவது ஒரு காலேஜ் கிடைச்சதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா நீங்கள் சீட்டையும் எடுத்துக்கலாம், ஆஸ் வெல் ஆஸ் உங்களுடைய காசு அண்ட் டெபாசிட்டையும் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட் எடுத்தீங்க, அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிக்கல, ஓகேங்களா, ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப லாங்காக இருக்குது, இல்லைன்னா வேறு சம் ரீசனுக்காக அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த காலேஜோட அலாட்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் இருக்கிற ஒரு காலேஜில் உங்கள் டிஸ்ட்ரிக்குள்ளேயோ இல்லைன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் சீட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் அங்கே என்ன பண்ணணும், ரவுண்டு 1 நீங்கள் எடுத்த சீட்டை ரைட் சைடில் ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்குறேன், ரவுண்டு 1 ரைட் சைடில், ஓகேங்களா, அந்த ஏரோ மார்க்கை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போது இந்த ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 கிடைச்ச சீட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டேட் கோட்டாவில் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு விரும்புகிறீங்க. இப்போது ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ரவுண்டு 1 இருக்குது. இந்த ஃப்ரீ எக்ஸிட் எப்போ பண்ணலாம், ஆன் ஆர் பிஃபோர் த க்ளோசிங் டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்மிஷன். கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். அதாவது ஃப்ரீ எக்ஸிட் பண்ணுறது எப்போ பண்ணணும்னா அந்த டேட்டும் அல்லது அதுக்கு முன்னாடியோ, ஓகேங்களா, அந்த ஃபஸ்ட் ரவுண்டோட அட்மிஷனை அஃபீஷியலாக க்ளோஸ் பண்ணுவாங்க MCC. அதுக்கு முன்னாடி நீங்கள் ரவுண்டு 1 ஆல் இண்டியா கோட்டாவோட ரவுண்டு 1 கேன்சல் பண்ணிவிட்டு அந்த டேட்டை உங்களுக்கு புரியறதுக்காக கட் ஆஃப் டேட் அப்படின்னு வச்சுக்கிறேன், அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் சீட்டை கேன்சல் பண்ணிவிட்டு ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டு டைரெக்டாக வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கண்டக்ட் பண்ணுற ரவுண்டு 1 கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துக்கலாம், ஓகேங்களா. கலந்துக்கிட்டு அங்கே தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட்டு கிடைக்குது, ஓகேங்களா. இப்போ இந்த அலாட்மெண்ட்டை வாங்கிட்டு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், போயிட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச சீட் எடுத்து அந்த காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேன்னா அங்கேயே செட்டில் ஆகிக்கலாம்.
இல்லை அந்த சீட்டும் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கேருந்து ஸ்கிப் ஆகிட்டு ஐ மீன் அங்கேருந்து ரீஅலாட்மெண்ட் வாங்கிட்டு ஓகேங்களா, இல்லை அதுக்கு இன்னொரு டைம் என்னென்னா அங்கேருந்து அப்கிரேடேஷன் வாங்கிட்டு ரவுண்ட் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணி தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கண்டக்ட் பண்ணுற ரவுண்ட் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அப்கிரேடேஷன் வாங்கிக்கலாம். இது எல்லாமே இப்போ ஸ்டேட் கோட்டாக்குள்ளே வந்துடுச்சு ஓகேங்களா. ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்கிட்டீங்க, ரவுண்ட் ஒன்ல சேர்ந்தீங்க, ரவுண்ட் ஒன்ல உங்களுக்கான சீட்டு கிடைக்கல, ஐ மீன் சீட்டு கிடச்சி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இல்லைன்னா சீட்டே கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கான ஃபண்டை ரீஃபண்டு வாங்கிட்டு, இல்லை கிடைச்சிது அப்படின்னா அங்கேருந்து அந்த காலேஜ் பிடிக்காத பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக ஸ்டேட் கோட்டா கண்டக்ட் பண்ணுற ரவுண்ட் ஒன்னுக்கு போயிட்டு ரவுண்ட் ஒன்ல சேர்றீங்க, ரவுண்ட் ஒன் சீட்டு உங்களுக்கு பிடிக்கல, அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அப்கிரேடேஷன் வாங்கிட்டு ரவுண்ட் டூவில் ரீஅலாட்மெண்ட்டில் ஒரு காலேஜ் நல்ல காலேஜை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இது வரைக்கும் எதுவுமே உங்களுக்கு வந்து ஃபைன் கிடையாது, நீங்கள் போட்ட அமௌண்ட்டை நீங்கள் ரீஃபண்டு வாங்கிக்கலாம். அது ஸ்டேட் கோட்டாவுக்கு கட்டின அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போட்ட அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ரீஃபண்டு வாங்கிக்கலாம். இப்போ ரவுண்ட் டூ அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் ரவுண்டு, வார்னிங் ரவுண்டு ஓகேங்களா. அது ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்ட் டூ தான் வந்து உங்களுக்கு ஃபைனல் ரவுண்டு. ரவுண்ட் டூவில் உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்குது ஓகேங்களா, அந்த சீட் கிடச்சி நீங்கள் போய் சேராமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காசு அண்ட் டெபாசிட்டையும் திருப்பி வாங்க முடியாது, ஃபைனும் கட்டணும். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஃபர்தராக ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்தாலும் சரி, கிளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்த பாக்ஸுக்கு போகலாம். அடுத்த பாக்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீ எக்ஸிட் ஆன் ஆர் பிஃபோர் அப்படின்னு போட்டிருக்குது இல்லைங்களா, அதுக்கு ரைட் சைடில் ஒரு ஏரோ மார்க் போட்டிருப்பேன். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டு வரீங்க இல்லையா, அங்கேருந்து டைரெக்டாக இப்போ ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் டவுனில் இருந்தீங்க, ரவுண்ட் டவுனில் இருந்து நீங்கள் எங்கே போகிறீங்க, ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டு ஆல் இண்டியா கோட்டா கண்டக்ட் பண்ணுற ரவுண்ட் டூக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க ஓகேங்களா. இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் ஒனில் கலந்துக்கிட்டவங்க பிடிக்கலைன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவோட ஆர் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கிறீங்களோ அந்த ஸ்டேட்டோட ரவுண்ட் டூலையும் கலந்துக்கலாம். இல்லை ரவுண்ட் ஒன் ஆல் இண்டியா கோட்டாவோட ரவுண்ட் ஒனில் ஒரு சீட் எடுக்கிறீங்க உங்களுக்கு பிடிக்கல, இல்லை சீட்டு கிடைக்கல அப்படிங்கிற போது நீங்கள் டைரெக்டாக ஆல் இண்டியா கோட்டாவோட ரவுண்ட் டூலையும் நீங்கள் கலந்துக்கலாம். சொல்கிறது புரியுதுங்களா, ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் ஒன் பிடிச்சது சேர்ந்தீங்க ஃபீஸை திருப்பி வாங்கிக்கலாம், அதாவது காசு அண்ட் டெபாசிட்டை திருப்பி வாங்கிக்கலாம். ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கிறீங்க உங்களுக்கு சீட் பிடிக்கல, ஸ்டேட் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், ஸ்டேட் கோட்டா பிடிக்கல ரவுண்ட் டூவில் போய்க்கலாம், ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் டூக்கு போய்க்கலாம். இல்லை நான் வந்து ஸ்டேட் கோட்டாலேயே கலந்துக்கல அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவிலிருந்து ரவுண்ட் ஒன்னுலேருந்து டைரெக்டாக ஆல் இண்டியா கோட்டாவோட ரவுண்ட் டூக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ ரவுண்ட் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அங்கே உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்குது, இல்லை ஆல் இண்டியா கோட்டாவோட ரவுண்ட் ஒனில் உங்களுக்கு ஒரு சீட் கிடைச்சிது, அந்த சீட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஆல் இண்டியா கோட்டாவோட ரவுண்ட் டூவில் உங்களுக்கு ஒரு பெட்டர் காலேஜ் கிடைச்சிது, நீங்கள் என்ன பண்ணலாம், ரவுண்ட் ஒன்னுலேருந்து ரீஅலாட்மெண்ட் அப்கிரேடேஷன் ஓகேங்களா வாங்கிட்டு ரவுண்ட் டூவில் நீங்கள் கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு அதை விட பெட்டர் காலேஜ் கிடைக்கிற பட்சத்தில் ஆல் இண்டியா கோட்டாவோட ரவுண்ட் டூவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா நீங்கள் கட்டின காசு அண்ட் டெபாசிட்டை திருப்பி வாங்கிக்கலாம், உங்களுக்கான பெட்டர் காலேஜையும் நீங்கள் ரவுண்ட் டூவில் செலக்ட் பண்ணிக்கலாம். கிளியராக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது போத் ஆல் இண்டியா கோட்டாவும் சரி, ஸ்டேட் கோட்டாவும் சரி, ரவுண்ட் டூ அப்படிங்கிறது தான் உங்களுக்கான வார்னிங் கால் ஓகேங்களா, உங்களுக்கான ஃபைனல் சான்ஸ். இப்போது ரவுண்ட் டூவில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணிங்கன்னா காசு அண்ட் டெபாசிட் வாங்கிக்கலாம், நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபைன் உண்டு. அது மட்டும் இல்லாமல் 2022 நடக்கிற ஃபர்தர் கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ் எதுலேயுமே நீங்கள் வந்து கலந்துக்க முடியாது ஓகேங்களா. இதுதான் வந்து ப்ராசஸ், இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போது இதே மெத்தடு தான் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கண்டக்ட் பண்ணுற ரவுண்டு ஒன் ரவுண்டு டூக்கும் ஓகேங்களா. அது வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும்போது இதே மாதிரி ஒரு ஸ்லைடு ரெடி பண்ணி ஃப்ளோ சார்ட்டை டீட்டெயில்டாக போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து மாப்அப் ரவுண்டுக்கு ஒரு ஸ்லைடு ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னா மாப்அப் ரவுண்டில் ரவுண்டு ஒன்
அது ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? இப்போ ஆல் இண்டியா கோட்டாலையும் ஆர் ஸ்டேட் கோட்டாலையும் நீங்கள் கலந்துக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஒன்லேயும் சீட்டு கிடைக்கல, ரவுண்ட் டூலையும் பார்ட்டிசிபேட் இன் மாப் அப் ரவுண்டு, சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக, அதாவது மாப் அப் ரவுண்ட் அப்படிங்கிறது ரெண்டு ரவுண்ட்லேயும் சீட்டு கிடைக்காத கேண்டிடேட் வந்து மாப் அப் ரவுண்டில் புதுசாக என்ட்ரி ஆகிக்கலாம். ஆல்ரெடி ரெண்டு ரவுண்டில் ஏதாவது ஒரு ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு, நீங்கள் போய் சேரலை, ஆர் சேர்ந்துட்டு நான் வந்து புதுசாக ஏதாவது காலேஜ் பார்க்குறேன் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி கிடையாது. மாப் அப் ரவுண்ட் இஸ் ஒன்லி ஃபார் யாருக்கு, இது வரைக்கும் சீட்டே கிடைக்காதவங்களுக்கு, ரவுண்ட் ஒன்லேயும் ரவுண்ட் டூலேயும் சீட்டே கிடைக்காதவங்களுக்கு. இப்போது இந்த ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுறீங்க இல்லையா, அது ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் ஆர் ஸ்டேட் கோட்டாவுக்கும் அந்த ஒரு ஃபீஸை வச்சே நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, மாப் அப் ரவுண்டு, அதுக்கப்புறம் ஸ்டே வேகன்சி ரவுண்டு எல்லாத்துலேயும் நீங்கள் கலந்துக்கலாம். ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியதில்லை. கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மாப் அப் ரவுண்டில் நீங்கள் கலந்துக்கிறீங்க, காசு அண்ட் டெபாசிட்டு அதாவது உங்களுக்கான சீட் கிடச்சிருச்சு, மாப் அப் ரவுண்டில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்களுடைய காசு அண்ட் டெபாசிட்டை நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? மாப் அப் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு சீட் கிடச்சிது, அலாட்மெண்ட் கிடச்சிது, நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்களுடைய காசு அண்ட் டெபாசிட்டை திருப்பி வாங்கிக்கலாம். மாப் அப் ரவுண்டில் நீங்கள் போய் சேர்ந்தீங்க, ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் கிடைக்கல, செகண்ட் ரவுண்ட்லேயும் கிடைக்கல, மாப் அப் ரவுண்ட்லேயும் கிடைக்கல, சீட்டே கிடைக்கல, ஓகேங்களா? இப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சீட்டு கிடைக்கல, நீங்கள் கவுன்சிலிங்கை முடிச்சுட்டு வரும்போது உங்களுடைய காசு அண்ட் டெபாசிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக எல்லா ரவுண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக காசு அண்ட் டெபாசிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ இதுவரைக்கும் நான் சொன்னது ஆல் இண்டியா கோட்டாலையும் அதே மாதிரி ஸ்டேட் கோட்டாலையும் எப்படி கலந்துக்கிறது, கலந்துக்கிட்டு எப்படி ஃப்ரீ எக்ஸிட் ஆகிறது, எப்படி வந்து ரீஅலாட்மெண்ட் வாங்குறது, ஐ மீன் அப்கிரேடேஷன் வாங்குறது, காசு அண்ட் டெபாசிட்டை எப்படி சேஃபாக ரீஃபண்ட் பண்ணிக்கிறது, அதே மாதிரி ஃபைன் இல்லாமல் நாம் எப்படி பார்த்துக்கிறது, எப்படி பெட்டரான காலேஜை எடுத்துக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.